ताना नाना तना तना इंग्लिश केमस्ट्री वॉइस ले அந்த வாய்ஸ்ல ஏதாவது ஒரு ரெண்டு வரி ஓஹோ ஓஹோ எனக்கு கண்டினியூவா படங்கள் கிடைக்குமான்ற ஒரு டவுட் ஆயிடுச்சு வேலை செய்யறதுக்கு போயிடுவேன் அங்க போயிட்டு ஏதாவது பேட்ச் வர்க் அங்கங்க இதெல்லாம் எடுத்து வைக்கணுமா சார் எடுத்து வைக்கணுமா எல்லாம் ஒரு பண்ணி நான் பண்ணும்போது நான் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தியோ பகமில்லையோ பருவனால இதெல்லாம் தான் நினைவுகள் நமக்கு இசையோடு வந்தோம் இசையோடு வாழ்வோம் இசையோடு போ போ இசையாவோ காதல் வந்தா अड़देवा इसेदा कन्नीर वंदा अड़देवा इसेदा तुट्टी कुळंदु ओंद्रु अळुदा अडपुंग वैपद देवा इसेदा इत्त केळति तूकम कलैतु कण्डीरिपद देवा इसेदा थैंक यू नंदी 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 पा நீங்க சொன்னதா உண்மை எல்லாத்துக்குமே தேவா அவர்களின் இசை தான் கொண்டாட்டமா இருக்கலாம் ஆறுதலா இருக்கலாம் கண்ணீரா இருக்கலாம் காதலா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அவனோட இசை தான் இது நினைவு ஒரு பறவை தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் நிறைய நல்ல நினைவுகளை கொடுத்து நிறைய பேரை நினைவு ஒரு பறவையில நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யாரு ஸ்பெஷல் பறவை தேவா தேவா அப்படின்னு சொன்னாலே காதுல தேனா தேனான்னு தான் கேட்கும் அந்த அளவுக்கு தேன் மாதிரி இசையை நமக்கு கொடுத்து தேனீசி தென்றல் தேவா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் ரொம்ப சந்தோஷம் தான் ஒவ்வொரு எபிசோடும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா சினிமா பற்றியும் இசையை பற்றி பேசிகிட்டே இருக்கிறதுல அதில் தேனிசை தென்றல் தேவா அண்ணன்ட்ட பேசுகிறதுல இந்த எபிசோடே எங்களுக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல் பாட்டில் சொன்ன மாதிரியே தான் எல்லாத்துக்குமே நீங்கள் மியூசிக் கொடுத்துட்டே இருக்கீங்க இன்றைக்கும் வந்து அந்த மெலோடி அப்படின்னாலே வந்து உங்கள் ஞாபகம் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது தேவானே 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 தேவானு ஸோ இசை மூலிமா எங்களுக்குள்ளே நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறது எங்கள் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நினைவுகள் நிறைய புகைப்படங்கள் நிறைய நமக்கு கண்ணுக்கு வருங்க நான் நிறைய புகைப்படங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒட்டி எடுத்து வச்சிருக்கோம் அதில் முதல் புகைப்படத்தை காட்டுறதுக்கு முன்னால் உங்களுடைய பேர் மாங்காடு தேவநேசன் சொக்கலிங்கம் அப்படின்னு சொல்லி மாங்காடு சொக்கலிங்கம் தேவநேசன் ஒரிஜினல் பேர் ஓகே இப்போ அதில் அந்த சொக்கலிங்கம் கிருஷ்ணவேணி அவங்கள பற்றி தான் நம்ம பேச போகிறோம் உங்களுடைய முதல் ஃபோட்டோ உங்களுடைய தாய் தந்தையருடைய ஃபோட்டோ சின்ன வயசில் நீங்கள் இங்கே இருக்கும்போது அம்மா அவங்களை நிறைய கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க முண்டக்கண்ணி அம்மன் கோயிலுக்கு அம்மன் கோயில் நிறையா கூப்பிட்டு போவாங்க அது முக்கியமாக துல்கானத்தம்மன் கோயில் கூப்பிட்டு போய் சண்டையெல்லாம் போடுவாங்களாமே என்னடி என் பிள்ளைங்களை எப்படி பார்த்துக்குவேன் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாடி போடிங்களாம் பேசுவாங்கன்னு அம்மாவோட நினைவுகள் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா கூட நான் நடுவில் நிற்கிறேன் இல்லையா அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எல்லாருக்குமே அந்த படம் தான் பிடிக்கும் யாருக்குமே தன் அப்பா அம்மா கூட செல்ல பிள்ளையா நடுவில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஃபோட்டோ தான் கிடைக்கும் இப்போ நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வரும் என்ன சண்டைன்னு ஆராய்ஞ்சு பார்த்தா சாமி இருக்கு இல்லை இந்த சண்டை தான் நடக்கும் எங்கள் அப்பா சாமியை நம்பாதவர் எங்கள் அப்பா குலதெய்வம் எது நம்ம அப்பா குலதெய்வம் எது நம்ம கோவில் எதுன்னு கேட்பேன் ஏன்னா மருவத்தூருக்கு போயிட்டு வரேன் அங்கே அம்மா அடிகளாரை வந்து சொல்லுவாங்க முதல்ல குலதெய்வம் பூச வைங்கன்னு சொல்லும் போது எங்கள் அப்பாவை கேட்டேன் குலதெய்வம்னா என்னடான்னு கேட்குறாரு அப்போ அவர் சாமியே கோவிலுக்கு போக மாட்டார் குலதெய்வம்லாம் இல்லைடா அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்றவர் மயிலாப்பூரில் 75 வருஷம் இருந்தார் எங்கள் அப்பா கபாலீஸ்வர் கோயிலுக்குள்ளவே போனதில்லை மயிலாப்பூரில் இருந்துக்கிட்டு அதுபோல் எங்கள் அப்பா வந்து இறைவனை கடவுளை நம்பாதவர் அம்மா அதுக்கு ஆப்போசிட் எப்போ நடந்தாலும் கடவுள் இல்லையா இதே வேலையா கோவிலுக்கு போகிற வேலை தானே உனக்கு இந்த சண்டை தான் அம்மா வந்து என்னை வந்து முண்டகன்னியம்மன் கோவில் அங்கே நிறைய நாகவல்லி அம்மன் கோவில் இருக்கும் ராயப்பட்டாலும் எங்கள் வீட்டுக்கிட்ட துளிர்கானத்து அம்மன் கன்னியம்மன் சொல்ல அம்மா பயிர் எங்கள் அம்மா அவங்கள போய் திட்டுவாங்கன்னா ஏண்டி உனக்கு கண்ணு தெரியலையா கன்னியம்மா ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிறேன் ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க பாடி போடின்னு பேசுவாங்க தெய்வம் குலதெய்வம் நீங்கள் அம்மா சைடு வந்துட்டீங்க அம்மா சைடு தானே நான் அம்மா சைடு தான் சார் புரிஞ்சிருச்சு நல்ல எல்லாமே புரிஞ்சிருச்சு அதாவது அந்த வழிகாட்டுறது வந்து அம்மா தான் இதை சொன்னோன்னே எங்களுக்கு அந்த பாட்டு ஞாபகம் வருது புருஷலட்சணம் படத்தில் அம்மன் பாட்டு கோல வீழியம்மா ராஜகாளியம்மா அது அந்த படத்துக்காகவா இல்லை உங்களுடைய ரொம்ப நாள் இல்லை படத்துக்காக தான் காளிதாசன் அவ்வளோ அழகாக என் ஃப்ரெண்டு தான் அவர் கவிஞர் நல்லா எழுதினார் அதை படமாக்கி விதம் ரொம்ப நல்லா குஷ்பு அவர்கள் வந்து 45 நாள் விரதம் இருந்து அந்த ஷூட்டிங் பண்ணதாக நான் கேள்விப்பட்டேன் நான் ஒரு நாள் ஷூட்டிங் போயிட்டு வந்தேன் அப்படி ஒரு தெய்வீகமான குரல் அந்த படம் மேல்மருவத்தூர் அடிகளார் கொடுத்த அந்த பெரியம்மா ஆதிபராசக்தி அம்மனும் அந்த படம் அவர் கொடுத்ததுதான். ரொம்ப எனக்கு நல்ல ஒரு தியேட்டரில் அந்த பாட்டு ஓடும்போதே உட்காந்து பார்க்க நிறைய லேடிஸ்க்கு எங்கள் சாமி சாமி அவ்வளோ பயங்கரமான ஒரு எனர்ஜெட்டிக் சாங் அது இல்லை இல்லை. நான் ஆரம்பத்தில் நிறைய பக்தி பாடல்கள் செஞ்சதுனால எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான ரூட்டு தான். அதே மாதிரி ராஜராஜேஸ்வரியில் 1008 பக்தி பாட்டுன்னு சொன்னோன்னே எங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வரீங்க? உங்களுக்கு 200வது பக்தி கேசட் வெளியீட்டில் தான் உங்களுக்கு இந்த தேனி சித்தன்றல் பட்டத்தை வந்து எம்எஸ்வி அவர்கள் வழங்குறாங்க. எம்எஸ்வி அவர்கள் வந்து என்னுடைய தெய்வம் குரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவரும் சாந்தமில் இருக்கார். அவரும் ஒரு ஃபியட் காரில் 50-52 அப்படியே லஸ் வழியாக வந்து தான் ஸ்டுடியோவுக்கு போகிற வழக்கம். நான் காலையில் அவர் 6:30 மணிக்கு அங்கேருந்து கிளம்புனா 6:45 மணிக்கு லஸ் வர்றார். அந்த 6:30க்கே நான் லஸ்ஸில் முரடிஸ் லாட்ஜ் பக்கத்தில் நின்றுட்டுருப்ப சைக்கிளை வச்சுக்கிட்டு. அவர் நேராக போவார். ஆனால் நான் ஒரு விநாயகரை பார்த்து சாமியை பார்த்து எப்படி ரோட்டில் போகும்போது கும்பிடுவோமோ அப்படி அவரை பார்த்து வணங்கிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போவேன். அது அது அவரை மானசீகமாக தெய்வமாக, குருநாதர் கூட இல்லை, தெய்வமாகவே நினச்சேன் நான். அவர் ஒரு நாள் என்னுடைய பாட்டெல்லாம் கேட்டிருக்கார். தூர்தர்ஷனில் வேலை செய்யும்போது வயலும் வாழ்வும் பகுதியில் எம்எஸ் பெருமாள் சார் எனக்கு வாய்ப்புகள்லாம் கொடுப்பாங்க. அதில் அப்போது அண்ணன் விஸ்வநாதன் அண்ணன் வந்து பாட்டெல்லாம் கேட்டிருக்கார். அப்போ கேட்டுட்டு இருக்கும்பொழுது எனக்கு இந்த பக்கம் தேவி கருமாரி அம்மன் கோவில் ராமதாசர்னு ஒரு சுவாமிஜி இருந்தாங்க. அவர் வந்து நம்ம இந்து 200 கேசட்டுக்கு பண்ணியிருக்காரு, இவருக்கு ஒரு பட்டம் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு விழா ஏற்பாடு பண்ணுறாங்க. எனக்கு பட்டம் மேலே ஆசை இல்லை, எம்எஸ் விஸ்வநாதன் பார்க்கணும், அவர் கையால் வாங்கணும், அந்த ஒரே ஒரு ஆசை தான். மெல்லிசை மன்னர்கிட்ட வாங்கணும்னு ஆசை தான். மேடைக்கு போனேன். இவர் என்னுடைய பாட்டெல்லாம் கேட்டிருக்காருன்றது அப்போ தான் தெரியும் எனக்கு. எடுத்த உடனே ஒரு மைக்கில் சொல்கிறார், தேவாவுக்கு எதுக்கு ஏன் பட்டம்? என்ன எடுத்தோன்னு எப்படி எடுத்துக்கிறேன், இது நம்மளுக்கு தேவையில்லையா, அவ்வளோ திறமைசாலி எல்லாம் சொல்ல போகிறாருன்னு பார்த்தா யாராவது அவருக்கு ஒரு படம் கொடுங்க, மியூசிக் பண்ணட்டும், அவர் பாட்டெல்லாம் நான் கேட்டிருக்கேன், பட்டத்தில் இட்டு எடுத்துருங்க, படம் கொடுங்க அப்படின்னு. பட்டத்தில் இட்டு எடுங்க, படம் ஒன்று கொடுங்கன்னு சொல்லி அப்போ கொடுத்தது தான் பெரிய விஷயம் இல்லையா. அவரை வந்து பார்த்து வளர்ந்து ஒருத்தர் அவற்றிருந்தே ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டம் வாங்குறது மிகப்பெரிய அது பெரிய விஷயம். அதே மாதிரி 25வது படம் ஆடியோ ரிலீஸ்க்கு அவர் தான். அவர் திரும்பி அந்த சமாசாரத்தை ஆரம்பத்திலேருந்து சொல்கிறார், நான் தான் தேவாவுக்கு உண்மையிலே அடி வயிற்றுலேருந்து நான் அவனை பாராட்டின விஷயம். அதனால் தம்பி வந்து இப்போ நிறைய படங்களுக்கு இசையமைக்கிறது அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, என் வார்த்தைகளும் பலிக்குதேன்னு சொல்லி அழுதுட்டார். அதெல்லாம் நினைக்கும் போது ஃபுல் பிளெஸிங். ஆமாம், அவருடைய ஃபுல் பிளெஸிங். நான் ஆரம்பத்தில் அவர் மாதிரி தான் பாடுவேன். ஆமாம், நான் முதல் படம் 2வது படம்லாம் போது விஸ்வநாதன் சார் மாதிரியே அந்த மாதிரியே நான் பாடுவேன். நீங்கள் நீங்கள் சொல்கிறது எனக்கு சரியா புரியலண்ணே, எப்படின்னு? அதாவது எம்மா விஸ்வநாதன் சார் மாதிரி அந்த அதுலேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் நான் பாடுறதுக்கு. அப்போது பாலு சாருக்கும் சுசிலா அம்மாவுக்கும் ஒரு ட்ராக் பாடுறேன் என்னுடைய 2வது படத்தில். விஸ்வநாதன் அந்த மாதிரியே நான் பாடுறேன். இதை பாலு சார் கேட்குறாரு, வந்து பாட வர்றாரு இல்லையா. அன்றைக்கி அந்த பாட்டை கேட்கும்போது என்ன பார்க்குறாரு, பார்த்தார், அவ்வளோதான். பார்த்துட்டு விஸ்வநாதன் சாருக்கு ஃபோன் பண்ணிட்டார், அண்ணா இது மாதிரி ஒரு தேவான ஒரு புது மியூசிக் டைரக்டர் வந்திருக்காரு, இப்படியே உங்களை ஃபாலோ பண்ணி உங்களை மாதிரியே பாடுறாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த தேவா எனக்கு தெரியும், அவர் அங்கே நல்லா நல்லா செய்யும் அந்த தம்பி அப்படி சொல்லி இவங்களுக்குள்ளே அந்த ஃபோன் பண்ணி பண்ணது எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு நாள் விஸ்வநாதன் சார் வந்து எனக்கு சொன்னார், பாலுவனை பற்றி பாராட்டினார் சார். எங்களுக்கு எம்எஸ்சி வாய்ஸ்லேயே அந்த வாய்ஸில் ஏதாவது ஒரு 2 வரி பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவநாதம் அங்கு அந்தவும் நிறைந்தாய் நிலவை இன்று வந்ததே புதிய பறவை இன்று ஆரவை தாத்தனை தீட்டி ஹரிஹரே நானே ஹரிநானா பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவநாதம். இல்லை இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லி கேட்கும்போது எங்களுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. இல்லை இந்த சார் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாரு யோசிப்பாங்க, ஏன் யார் பண்ணி இந்த இந்த பாட்டால் எனக்கு ஒரு வேலை போயிருக்கு. என்னென்ன சொல்கிறீங்க? ஒரு வேலை 10-15 நாள் அது ஹார்மோனியல்ல பியானோ. அது என்ன கதைன்னா எல்லாம் செட்டு போட்டுட்ருக்கோம், ஸ்டுடியோவில் தூர்தர்ஷனில் மறுநாள் ஒரு பெரிய ட்ராமா. அப்போ ஏன் கூட என் ஃப்ரெண்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தேவா அங்கே பியானோ இருக்குப்பா, திறந்து தான் இருக்குது, நீ ஏதாவது பாட்டு வாசிச்சுட்டு நாங்கள் இங்கே வேலை செய்கிறோம், எங்களுக்கு ஒரு பொழுது போகிற மாதிரி இருக்கும். நைட் ஷிஃப்ட் வேறு, யாரும் இல்லை, யாரும் இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம், செட்டு போடுறவங்க மட்டும்தான் இருக்கோம். நான் போயிட்டு இதில் பார்த்தீங்க அவங்க இல்லையா பியானோ சாங் இல்லையா, அது அதனால் பியானோ வாசிக்கிறேன். அதில் இதை யாரோ மறுநாள் டைரக்டர்கிட்ட, அவர் அம்மா தான் அது நல்லவங்க, அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு இது மாதிரி தேவநேசன் வந்து டியூட்டி நேரத்தில் பியானோ வாசிச்சிருக்கார் நைட்டு 15 நாள். நான் அனுப்பிச்சிட்டேன் இந்த பாட்டு வாசிக்கும் போதே எனக்கு அது ஞாபகம் இருந்தது. அப்புறம் 15 நாள் பொறுத்து எனக்கு திரும்பி ஜாயின் பண்ண சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் நாங்கள் பியானோ பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஆனால் எனக்கு அந்த 15 நாள் அன்றைக்கி என்னுடைய வேலை போகிறதுக்கு காரணமாக இருந்தாங்க இல்லையா ஒரு மேடம். சினிமாவுக்கு நான் வந்த பிறகு ஒரு நிகழ்ச்சியில் அவங்கள சந்திக்க வேண்டிய எல்லோரும் சேர்ந்து ஒரு மேரேஜில் சந்தித்தோம். அந்த அம்மா என் கையை பிடிச்சிக்கிட்டு மனசார மன்னிப்பு கேட்டாங்க. மியூசிக் டைரக்டராக வருவேன்னு எனக்கு தெரியாது, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், ஒரு பெரிய கலைஞனுக்கு நான் பியானோவை தொட்டதுக்கு போயிட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு என்னை மன்னிச்சிருன்னு. இப்போது அற்புதமான ஒரு ப்ரொடியூசர் அந்த அம்மா. அதுக்கப்புறம் நீங்கள் தூர்தர்ஷனில் இன்டர்வியூ கொடுத்துருப்பீங்களா? இன்னும் இது வரைக்கும் கொடுக்கல, கொடுக்கல. நான் வந்து வேலையிலேருந்து வந்தேன் இல்லையா, டைரக்டர் சொல்லிட்டார், படம்லாம் நிறைய பண்ணால் ரஜினிகாந்த் சார் படம்லாம் பண்ணிவிட்டேன், இன்னும் எதுக்கு வேலை செய்கிறேன்னு சொல்லவே தான் கொடுத்தேன். இல்லை வேலை செஞ்சது, ஏன் வேலை செஞ்சேன்னா அப்போ சினிமா கொஞ்சம் டஃப்பாக இருந்தது எனக்கு, கண்டினியூவாக படங்கள் கிடைக்குமான்ற ஒரு டவுட் ஆகிடுச்சு. நிறைய படங்கள் கிடச்சிது எனக்கு அண்ணாமலைக்கு அப்புறம் தான். இங்கே ஒரு 2 படம் பண்ணிகிட்டே இருப்பேன், ரீரிகார்டிங் நடந்துகிட்ருக்கோம். மறுநாள் காலையில் 7 to 1 கால்ஷீட் அங்கே போயிடுவேன், வேலை செய்யறதுக்கு போயிடுவேன். அங்கே போயிட்டு ஏதாவது பேட்ச் ஒர்க் அங்கே இங்கே இதெல்லாம் எடுத்து வைக்கணுமா, சேர் எடுத்து வைக்கணுமா, எல்லாம் வச்சுட்டு 2 அண்ணாமலை பண்ணும்போது அது பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ பெரிய அண்ணாமலை சக்ஸஸ் ஆன பிறகு தான் அந்த அது டைரக்டர் சாரே சொன்னாங்க, இன்னுமா நீங்கள் வேலை செய்ய போகிற அப்படின்னாரு. ஏன் சார் செஞ்சேன் இல்லையாவோ, இன்னும் செஞ்சேன் இதுதான் நல்ல ஒரு படங்களெல்லாம் வந்துருச்சு, நல்லா ஆகிட்டு, இது வேறு யாருக்காவது இந்த வேலை கிடைக்கும் இல்லையாண்ணா. சரிங்க சார் வந்தேன். நமக்குலாம் எவ்வளோ பெரிய பாடம் இது, இளைஞர்களுக்கு முக்கியமான ஒரு செய்தி இது. ஒரு படம் கமிட்டாக இருப்பையே வேலையை விட்டு போகிறோம். இல்லை ஏன்னா பெரிய ஃபேமிலி இல்லையா, பெரிய ஃபேமிலி, எங்களை நம்பி தான் இருக்குது, யாரும் இல்லை. ஆனால் என் தம்பிங்கள்லாம் சபேஷ் முரளியெல்லாம் ஒரு கீபோர்ட் பிளேயர்ஸ், பெஸ்ட்டு கீபோர்ட் பிளேயர்ஸ் எல்லாம், மியூசிக் டைரக்டர்கிட்டையும். பட் என்னை நம்பி என்னுடைய குழந்தைங்கள்லாம், அதுக்காக நான் விடாமையே இந்த கேப்பில் போய் அங்கே வேலை செஞ்சுட்டு அப்படி வந்து இப்படி வந்து தெய்வம். மானசீக குருநாதர் எம்எஸ்பி பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார். நம்ம உங்களுடைய உண்மையான குருநாதர் குரு மாதா பிதா குரு தெய்வம். அந்த குரு வந்து நான் ட்ராமாவுக்கெல்லாம் இசை அமைச்சிட்டு இருந்தேன். இவர்கிட்ட இவர் சாதாரண ஞானஸ்தலம் பெரிய மகான், இவர் மகான் மட்டும் இல்லை, இவருக்கு ஒரு பேர் ஒன்று இருந்தது. இவர்கிட்ட கற்றுக்கிட்டாவே அவன் லைஃப்பில் பெரிய கம்போஸராக வருவாங்க, மியூசிக் டைரக்டர், ஏதோ ஒன்று நல்லா இருப்பாங்க. 100% எங்கள் குரு அப்படி மனசார கற்றுக் கொடுப்பாரு. அப்போ நான் நாடகங்களுக்கெல்லாம் மியூசிக் பண்ணிகிட்டு இருப்பேன் இல்லையா, அப்போ தான் போய் ஜாயின் பண்ணுறான் அவர்கிட்ட. நான் என் தம்பி 2 பேரும் சபேஷனும் அங்கே இருப்பார் சபேஷ். அப்போது அப்படியே கற்றுக் கொடுத்துட்டு வராரு, எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. நான் கொஞ்சம் ஆர்ட் வரைவேன் இல்லையா, அவர் எழுதுகிற நோட்ஸ் எல்லாம் நான் காப்பி எடுக்கணும். இது போல் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் சொல்லிட்டான், 3வது வருஷமோ 4வது வருஷமோ, சார் இங்கே வந்து கற்றுக்கிறார் இல்லையா, அவர் மியூசிக் டைரக்டர் சார் சொல்லிட்டான். இந்த நாடகத்தில் நான் இந்த லைட் ஷாப்பில் வாசிப்பேன்ல, அதை போய் அவன் சொல்லிட்டான் மியூசிக் டைரக்டர் அவருக்கு. அப்போது எல்லாமே அவருடைய நிறைய ஸ்டூடெண்ட்லாம் பெரிய கம்போசருங்க இருக்காங்க. அப்போது என்னை ஒரு நாள் கூப்பிட்டாரு, வாங்க கம்போசரை மியூசிக் டைரக்டர் வாங்க. ஐயா சார் என்ன சார், என்ன பெரிய மியூசிக் டைரக்டராமே, ஆ அப்படியா, எங்கே நீங்கள் வாசிங்க பாருங்கள், நீங்கள் பாட்டு கம்போஸ் பண்ணி தான் வாசிங்கன்னா. ஆனால் அந்த நேரத்தில் நான் டிவி ஸ்டேஷனில் ஒரு பாட்டு வாசியிருந்தேன், நான் மியூசிக் பண்ணி அது வெளியே வந்திருந்தது, வயலும் வாழ்வு பாட்டு. அந்த பாட்டு மாஸ்டருக்கு வாசித்து காமிச்சிருவோமா, அவர் பாராட்டுறாரா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை வாசிச்சிட்டேன். அந்த பாட்டை எங்களுக்காக வயலும் வாழ்வு பாட்டு, அந்த பாட்டை வாசி. பனி நீரே பனி நீரே காணாமல் என் நிலை மாறுதே, நீ part. It actually Revati Ragam is it. Okay. Sari ma pani sa re sa ari na ni pa ma re sa ida raga nan tanata na ni tanata ni na na tare. Ipo ragathe vittu miss agara. Okay. Sari gari sa. Adi ga thodra inda ragathile illada oru note tottuta. ஒரு அனுஸ்வரத்தை தொட்டுட்டேன். ஆனால் சுகத்துக்காக தொட்டேன். அந்த அந்த வா திருந்தலே அதுக்காக தொட்டேன். நிறுத்து அப்படினா பாஸ்மி இதுக்கப்புறம் மியூசிக்கை கற்றுக்க மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணேன். ரியலாக நடந்தது. குருநாதர் கேட்குறாரு எதுக்கு ஐயா அப்படின்ட்டு இல்லை உங்ககிட்ட ஒன்று இருக்குது. அதாவது இந்த ரேவதி ராகத்தை நான் பக்காவாக சொல்லி கொடுத்துட்டேன்னா அந்த காட் டச் பண்ண மாட்டேன்ல நீ உன்னறியாமையே ஓ தப்பாக பண்ணுறோன்னு ஒரு கிரியேஷன் அது உனக்கு வல்ல இல்லாத போயிடும். அந்த டச் பண்ணி ஒரு சொகத்தை கொடுத்தல என்ன அது உங்ககிட்ட இருக்கணும். இப்போ உனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் ஃப்யூச்சரில். அதனால் நீ கற்றுக்க வேணாம் அவங்ககிட்ட இருக்கிறத இது போதும் இந்த ஒரு சுகம் போதும்னு சொல்லணும். அது நிறைய பாட்டு என்னுடைய பாட்டில் நிறைய பாட்டில் அந்த விஷயம் இருக்கும். பாத்தியார் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் ஒரு பாட்டு சொல்கிறேன் சார் அது கேளுங்களேன். நீங்கள் காதல் கோட்டை திரைப்படத்தில் மோகனம் ராகத்தை ரெண்டு பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ரெண்டுமே வேற வேறு டைப் ஆஃப் ஜானர் ஆஃப் சாங். சிவப்பு லோலாக்குலையும் மோகனம் தான் பிஞ்சு வெள்ளரிக்காலையும் மோகனம் பாட்டு தான் அது அந்த அதனால் ரெண்டும் டோட்டலாக வேற வேற ஜானர் ஆஃப் சாங்ஸ். நாங்கள் இதை சொன்னோன்னே எங்களுக்கு அந்த பாட்டு இல்லை அந்த அது ஆமாம் அது ராகம் ஆனால் அனுஸ்வரம் கலக்கிறது சொல்கிறேன். அதான் வேற ஸ்வரம். இப்போ இதுமா சரி இருக்கு இல்லையா அதான் மோகனம் தான். இதே மோகனம் தான் அண்ணாமலை அண்ணாமலை அசமிச்சையனாமலே அண்ணன் தண்ணி அண்ணாமலே அண்ணாமலை அண்ணாமலை அசமிச்சையனாமலே அண்ணன் தண்ணி அண்ணாமலே. அந்த மோகனத்தை இல்லாத ஒரு ரிஷபத்தை சொல்கிறேன் நான். அந்த இடம் தான் வாத்தியார் எங்கள் குருநாதர் சொன்ன விஷயம். உங்ககிட்ட இந்த சோகம் உனக்கு தரலன்னா அந்த பாட்டு ருசிக்காது. அந்த அந்த இடத்த சித்ரா எஸ்பிபிலாம் ரொம்ப பாராட்டினாங்க. அப்போது வாத்தியார் சொன்னது நடந்தது பாருங்கள். வாழ்க்கையில் நிறைய சாங்கில் இருக்கும் அது இந்த டச் பண்ணுறதெல்லாம் நல்ல நிறைய சாங். இந்த மெலோடியில் வந்து நீங்கள் இந்த இப்போ தான் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த சுகத்துக்காக நீங்கள் சில நாளெல்லாம் மீறிடுவீங்க. ஆனால் அது அவ்வளோ பெரிய சுகத்தை அதுதான் எனக்கு வீரமணி சோமனு பெரிய பக்தி பாடல் வாழ்க்கைலாம் அவங்க தான் ஆனார். அவரே வீரமணி அண்ணன்னு சொல்வார் என்கிட்ட. அப்போ சினிமாவில் வரல அப்போ சொல்லுவார் தேவா உன் டச்சில் இன்னைக்கு ஒரு நாங்கள் ஒரு பாட்டு பண்ணோம். அது எனக்கு பெரிய விஷயம். இதுதான் இது போல் அனுஸ்வரம் தோடுறது வேற ராகத்தில் இல்லாத ஒரு ஸ்வரத்தை தோடுறது. நான் இது சரிக பதசா சத பகரிசா இதுதான் மோகனம். கேட்கும் போதே நமக்கு இவ்வளோ சொல்லி கொடுக்கும்போது நல்லா நீங்கள் வந்து பிளேபேக் சிங்கர் சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் பாடி சொல்லி கொடுப்பீங்க. நானே பாடி ஹார்மோனியம் ப்ளே பண்ணி நானே பாடி எல்லா பாட்டும் நான் பாடி தான் சொல்லிட்டேன். நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருந்தீங்க. நீங்களே திரையில் ஃபஸ்ட்டு பாடின பாடல் நான் முதல்ல பாடின பாட்டு வந்து மாங்கல்யம் தந்துனானே மாங்கல்யம் தந்துனானே ஒரு பாடல். அகத்தியன் சார் டைரக்டர். அதில் ஒரு பாட்டு நான் சொல்ல மாட்டேன் அவருக்கு வரும் நான் சொல்ல மாட்டேன் அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். பட் அது வந்து பாட்டாக பாடினேன் நான் தான் பாடினேன். அதுக்கப்புறம் அந்த பாட்டு ஆடாதடா ஆடாதடா மனுஷெல்லாம் வந்து நான் ட்ராக் பாடின பாட்டு தான். நான் ட்ராக்காக தான் பாடினேன் மலேசியா வாசுதேவன் நான் பாட வைக்கிறேன். அப்புறம் எஸ்எஸ்சி இப்போ தான் அவர் தான் சொன்ன இதுவே நல்லா இருக்குது தேவான்னு சொல்லிட்டாரு. இதுவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கவலைப்படாதே சகோதரா கூட நான் பாடல அது ட்ராக் தான் பாடினேன். சிவசக்தி பாண்டியன் சார் அந்த அது அப்படியே இருக்கட்டும் சார் நல்லா இருக்கு எல்லாம் எல்லாம் ரசிக்கிறாங்க சார். அது அந்த வாய்ஸில் ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி இருக்கும். அதான் நம்ம நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் சொல்கிற மாதிரி கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இல்லை. அது வந்து ரொம்ப மறக்க முடியாத பாட்டு. எப்படின்னா அந்த ஒரு பாட்டு ஹிட்டான உடனே நான் போகாத வெளிநாடுகளே இல்லை. அந்த பாட்டுக்கு மட்டும் அப்போ நான் ஒரு ரெண்டு பாட்டு தான் பாடியிருக்கேன் சினிமாவிலேயே. அந்த மற்றதெல்லாம் வேற மியூசிக் டைரக்டர் பாட்டெல்லாம் போட்டுட்டு நாங்கள் இதெல்லாம் நான் பாடுவேன். கவலைப்படாது பாடுவேன். அந்த கவலைப்படாததுக்கு 3 இடத்துல நான் கிளாப்ஸ் வாங்குவேன். அது நல்ல ஞாபகம் இருக்கு. 3 இடம் இந்த 3 இடத்துல நான் சொல்றது மேலே மேடையில் சொல்கிறேன். ஒரு 3 இடம் என்ன இடம்னா அனௌன்சர் சொல்கிறாங்க இல்லையா, அடுத்த பாடலை காதல் கோட்டை என்ற படத்திலே தேவா வந்து கவலைப்படாதே அங்கே கிளாப்ஸ். ரெண்டாவது படத்தில் நான் போனவொடனே மைக் அந்த இதில் இருக்கும் இல்லையா, அந்த மைக் அப்படி எடுப்பேன் இல்லையா, அங்கே ஒரு கிளாப்ஸ் கவலைப்படாதே சகோதரா அப்படின்னா இன்னொரு கிளாப்ஸ். அதாவது எம்ஜிஆர் கத்தி எடுக்கும்போது ஒரு ஃபைட் எங்கே போய் லிங்க் பண்ணுறீங்களா? இல்ல சும்மா அதாவது இதெல்லாம் தான் நினைவுகள் நமக்கு. இந்த ஒரு பாட்டுக்கு முன்னாடி ட்ராக் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தோடனே நமக்கு இன்னொரு பிரபல பின்னணி பாடகர் எனக்கு ஞாபகம் வருது, அண்ணன் கிருஷ்ணராஜன் அண்ணன். நல்ல பாடகர் அவர். ரொம்ப வருஷமா என்னுடைய என் கூடவே பயணிக்கிறவர். ராஜன் சக்கரவர்த்தி ஒரு பேரா? இது இப்பதான் தெரியுது எனக்கு. என்னன்னு சொல்றீங்க? 50 வருஷத்துக்கு அப்புறம் அவர் பேர் ராஜன் சக்கரவர்த்தியா? 50 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நீங்க சொல்றீங்கம்மா. எனக்கு கிருஷ்ணராஜ் கூட சொல்லலை, என் கூட அவர் 50 வருஷமா பழகிறாரு. அவரை நிறைய யூஸ் பண்ணது சார் நீங்க தான் சார். விதவிதமா நல்ல அற்புதமான பாடகர்மா. நானே அவர்கிட்ட சில தப்பான கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். கிருஷ்ணன் சார், நான் நீங்க வெள்ளரிக்கா பாடி இப்ப ஃபேமஸ் ஆயிட்டீங்க, நல்ல நல்ல பாட்டெல்லாம் இப்ப பாடி இருக்கீங்க, தஞ்சாவூர் கொஞ்சம் அப்படி அப்படி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மேனேஜர் மாதிரி ஒருத்தர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு யாராக இருந்தாலும் அவரை கேட்டுங்கன்னு சும்மா பந்தா பண்ணுற மாதிரி நடிங்க. நீங்கள் பண்ண மாட்டீங்க, சும்மா நடிங்களேன், இப்போ தான் உங்களுக்கு நிறைய பாட்டெல்லாம் வரும் பாருங்கள், நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் போடுங்க அப்படி ஒரு வர ஏதாவது சென்ட்டு இஸ்மியாக்கி மாதிரி ஏதாவது அடிச்சுட்டு ஒரு பக்கத்தில் ஒரு பையன் எப்போவுமே அவங்க ப்ரீஃப் கேஸ் சின்ன ப்ரீஃப் கேஸ் வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு பையன் பணம்லாம் வச்சுக்க அதான் பணம் தான் வாங்குறோம், செக்கெல்லாம் செக் அதெல்லாம் வச்சுட்டு ஏதாவது பண்ணுங்க, நடிப்பு சார் எனக்கு பழக்கம் இல்லை சார் பண்ணிக்கம்மா சார், நீங்களே இவ்வளோ சிம்பிளாக இருக்குங்க, நான் எப்படி சார் பண்ணுறேன், நான் சிம்பிளாக இருக்கிறது மற்ற விஷயத்தில் அப்படி பண்ணலாம் அப்படின்னு. இல்லை அவர் எப்படி தெரியுமா, அவர் கம்ப்ளைண்டே காப்பு நாங்கள்லாம் சிரிப்போம் ஆர்கெஸ்ட்ரா. நேற்று ஒருத்தனை திட்டேன் சார், மனசு எனக்கு சரியில்லைன்னுவார். அவர் யாருன்னா சின்ன திட்டு கூட திட்ட மாட்டார் சார். ஒரு நாள் இவர் முதல்ல கார் வாங்கியிருக்கார், கார் வாங்கி கற்றுக்கிட்டாரு, கற்றுக்கிட்டு இப்போ நம்ம பிரசா ஸ்டுடியோலேருந்து வலசரவாகிறதுக்கு இவரே தான் ஓட்டிட்டு போவார். மனசே சரியில்லை சார், போகிறவனை போய் கூப்பிட்டு திட்டேன் சார். ஏன் என்ன திட்டினீங்க சார், இவ்வளோ வருத்தப்படுறீங்க சார்? சைக்கிள்காரன் போனான் சார், அவனை கூப்பிட்டியோ ஏரியா ஏயா எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிட்டு பாரு சைக்கிளை, அப்போ இவர் எவ்வளோ ஸ்லோவாக போயிருக்காருல்ல, காரை சைடு வாங்கிட்டு தான் போயிருக்காரு, இவர் ரொம்ப ஸ்லோ, அவனை கூப்பிட்டு ஏன் இவ்வளோ ஸ்பீடாக சைடு ஓட்டு போகிறேன்னு சொல்லி அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுறோம் குழந்தை மாதிரி. ஆனால் அற்புதமான பாடகர், அவருடைய உழைப்பெல்லாம் என்னுடைய வளர்ச்சி நிறைய இருக்குது. அப்படிப்பட்டவர் பக்கத்தில் 2 ஸ்ட்ரீட் ஓடணும், ஹார்மோனியத்தை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு பாலச்சந்தர் சாரே ஃபோன் பண்ணுறாரு, தேவா நாளைக்கு ஒரு காலையில் 7 to 1 பாட்டு வச்சுக்கலாமான்னு கேட்குறாரு. சார் உங்கள் படம் ரஜினிகாந்த் ஹீரோ, நீ பண்ணுவையா, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கியா? ரக்க கட்டி பறக்குதடி கொக்கரக்கோ சேவல் நான் போட்டுது அப்படியே அண்ணாமலை சைக்கிள் ஆக்கிடுங்க, ரக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள்.